ஹலோ கைஸ், நான் உங்கள் கேஜெட் தமிழா. இன்றைக்கி சூப்பரான செமையான ஸ்டைலில் டாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து செம்மையாக இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி வேறு என்ன கண்டெண்ட்லாம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக பார்ப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் பாரு, உனக்கு பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஃபேமிலி ஒன்றும் பெருசாகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீசா த ரோபோட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரோபோட் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பேரண்ட்ஸ் வந்து வெளியே போயிட்டீங்க, உங்கள் குழந்தைங்க தனியாக இருக்காங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க, கூட ஒரு ஆள் இருக்கும் போது அந்த ரோபோட்டு. ஸோ அவங்க கூட வந்து இது பேசும், அதே மாதிரி அவங்க எதாவது கேட்டாங்கன்னா நெட்டில் வந்து சர்ச் பண்ணி சொல்லும், அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும், அதே மாதிரி அவங்களை என்டர்டெய்னிங்காக பார்த்துக்கும், உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னாலும் ரெசிபிஸ் வந்து சொல்லும். நீங்கள் வந்து வீட்டில் இல்லை, நான் வெளியே இருக்கேன், என் குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மீசா மூலமாக வீடியோ கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாய்ஸே நீங்கள் கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கு இந்த மாதிரி ஒரு ரோபோட் கிடைக்கும், பட் உங்களுக்கு இந்த ரோபோட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா $400. ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒர்த் தான். கேம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இது உங்களுக்கு வந்து விளையாடலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கலாம் நிறைய விஷயம் இதுக்கிட்டேயே. ஸ்கூலுக்கே போகிறதில்ல, 1-3 எல்லாமே வந்து இதுவே டீச்சர் மாதிரி அழகாக சொல்லித்தரும், பட் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழியில் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம். அது வரைக்கும் நீங்கள் இது வந்து பயன்படுத்தலாம், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ஒரு சிட்டி ரோபோட் இருக்க மாதிரி இருக்கும். டெரசெக்ட் ரோலிங் லிசார்ட், இந்த கார் பார்த்திங்கன்னா நார்மல் கார்ஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப வேரி ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கார்ஸ் நார்மலாக போயிட்டுருக்கோம், பட் இந்த கார் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகியும் போகும். ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஒரு கேமை. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஒரு கேம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குன்னு தெரியும் கொண்டு வந்தேன். HHD H6 ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரோன் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது RC ப்ராடக்ட், இதை வந்து நீங்கள் கார் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம், அதுக்கப்புறம் ட்ரோன் மாதிரியும் பயன்படுத்தி பறக்க விடலாம். ஸோ 2-in-1 கிட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நான் கொண்டு வர முடியும், அதான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ட்ரோன் பிடிக்குமா முதல்ல? கிட்ஸும் இப்போலாம் ட்ரோன் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியான ஆகி போச்சு. அதே மாதிரி கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும்னு நினச்சா கூட நீங்கள் இதை மாற்றி ஓட்டிக்கலாம். ஸோ 2-in-1 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், பட் இதோட ரேட்டாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பை பண்ணிக்கலாம். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். கேங்கர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டாய் தான் கொண்டு வந்திருக்கேன். இது டாய் கிடையாது, ரோபோட்டு. ஸோ சூப்பராக நீங்கள் சொல்கிறது எல்லாமே செய்யும், அழகாக வந்து ஆப்ரேட் பண்ணலாம். கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கே இது ரொம்ப பிடிக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நம்ம வீட்டில் குட்டி சைஸில் ஒர்க் ஆகிற ரோபோட்டு தான் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரோபோட்டை தான் சமையல் வந்து இவங்க சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக ரெடி பண்ணி அதை அழகாக வந்து ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரோபோட்ஸ்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோபோட் ரொம்ப 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 பிடிக்கும், அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். டாய்ஸ்லேயே வந்து ரோபோட் டாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம சொல்கிறது எல்லாமே செய்யும். ஸோ அந்த மாதிரி வகையில் இந்த ஒரு டாயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாய், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ரோபோட்டை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஜாய்ஸ்டிக் மூலமாக தான். அதை வந்து நீங்கள் இடுப்பில் பெல்ட் மாதிரி மாட்டிக்கிட்டு அதில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபன்னாக நீங்கள் விளையாடலாம். ஏர்ஹாக் ஸ்டன் ஷாட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கார் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக, ரொம்ப ஹியூஜாக இருக்கும், ஆனால் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். டயர்ஸ் போட்டு தான் ரொம்ப பெருசாக தெரியும். அது ரொம்ப ரொம்ப அழகாக சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வந்து அது டர்ன் ஆகும், அப்பர் ஃபிளிப்பு எல்லாமே பண்ணும். ஸோ ஒரு கார் என்ன சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த காருக்கு அழகாக ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது மூலிமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப ஜாலியாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு டாய் உங்கள் வீட்டில் இருந்தால் நான் என்ஜாய் பண்ணுறேன், ஏன்னா நான் இந்த டாய் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு காய்ஸ். ஃபன்னான டாய்னா இந்த ஒரு டாய் தான், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், 100% கேரண்டி. மினியேச்சர் ரோல்ஸ் ராய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இன்னொரு கார் தான். இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான காரு. ஸோ பெரிய கார் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது, பட் குட்டி காரு கண்டிப்பாக வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேலே தான் வரும் இதோட ரேட்டு. அவ்வளோ அழகாக நெஜ கார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டிருக்கேன். ரோல்ஸ் ராய்ஸில் இந்த ஒரு கார் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைனாக ரெடி பண்ணிருப்பாங்க, வித் லைட்ஸ்லாம் எப்படி லைட் போடுறாரு நீங்களே பாருங்கள். பேக் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு, அப்படியே ஒரு ஒரிஜினல் கார் எப்படி இருக்குமோ நீங்கள் நிஜமாகவே இதை யூஸ் பண்ணலாம், பட் அந்த சைஸில் இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சது நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் பண்ணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணும். யூடியூப் சம்பிரதாயத்தை மாற்றாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் பாரு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலும் பெருசாகும். வேறு என்ன கண்டென்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், எல்லா கமெண்ட்டையும் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நாங்கள் கேஜட் தமிழா.